உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி வி, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். சந்திரயான் 3 நகர்வுகள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடைபெற்று வருவதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் உற்சாகத்துடன் உள்ளனர். தற்போதைய நிகழ்வுகளை வழங்க பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ கட்டளை மையத்திலிருந்து இணைந்துள்ளார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், தற்போது திட்டமிட்டபடி அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் உற்சாகத்தோடு இருக்காங்க. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை தகவல் என்ன? விக்னேஷ், சந்திரயானுடைய நகர்வுகள், லேண்டர்ல இருந்து வர்ற சிக்னல்கள், இங்கிருந்து அனுப்பக்கூடிய கட்டளைகள் அனைத்தையும் வந்து லேண்டர் சரியாக ஏற்பதன் காரணமாகவும், தகவல்கள் பரிமாற்றம் சரியான விதத்தில் இருப்பதன் காரணமாகவும், MOX என சொல்லப்படும் மிஷன் ஆபரேஷனல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற இஸ்ரோ விஞ்ஞானிகள் உற்சாகத்தோட இருக்கிறதாக நமக்கிட்ட தகவல்கள் வந்திருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சந்திரயானுடைய லேண்டர் நிலவினுடைய தென்பகுதியில இறங்குறது நமக்கு தெரியும். ஆனா தென்பகுதியில எந்த இடத்துல இறங்கும்? தென்பகுதிங்கும் போது நிலவினுடைய கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டருக்கு மேல அதனுடைய கீழே உள்ள ஒரு வட்ட பரப்பு இருக்கும். அதுல எந்த பகுதியில வேணாலும் இறங்கலாம். ஆனால் எந்த பகுதி என்பது குறித்தான ஒரு முடிவு இப்போது எடுக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக வந்து போகுஸ்லாவஸ்கி மற்றும் மன்சினஸ் அப்படிங்கிற இரண்டு பள்ளத்தாக்குகளுக்கு இடையே வந்து சந்திரயானுடைய லேண்டர் இறங்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மன்சினஸ் அப்படிங்கிற பள்ளத்தாக்கோட விட்டம் மட்டுமே 98 கிலோமீட்டர். அதாவது சென்னையில கிண்டியிலிருந்து ஆரம்பிச்சு திண்டிவனம் வரை எவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிற்கு அருகேதான் இந்தியாவினுடைய லேண்டர் தரையிறங்குவதற்காக தயாராக இருக்கிறது. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மன்சினஸ் பள்ளத்தாக்கையும் இந்த இரண்டு பள்ளத்தாக்குகளுக்கு இடையில எப்படி வந்து லேண்டர் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, வந்து கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் லேண்டரில் உள்ள லேண்டர் டிடெக்ஷன் கேமரா மூலம், பொசிஷன் டிடெக்ஷன் கேமரா, அதாவது லேண்டரில் உள்ள நிலை உணர் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட நிலவினுடைய மேற்பரப்புல அச்ச தீர்க்க ரேகையோட பொசிஷனை கணக்கு பண்ணாங்க. அந்த அச்ச தீர்க்க ரேகையோட அதனுடைய அடிப்படையில வந்து தற்போது இந்த மான்சினஸ் அப்படிங்கிற பள்ளத்தாக்கிற்கு அருகில் இறக்கினால் சரியான அளவு இருக்கும் என வந்து தற்போது திட்டமிடப்பட்டிருக்கதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விண்கலத்தினுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக திருப்திகரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானி வெங்கட்ராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் அருண். வணக்கம் வணக்கம் வெங்கட்ராமன் சார், இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் அருண் சார். இன்னும் 8 மணி நேரத்துல இந்தியாவுடைய நிலவை நோக்கிய பயணம் வந்து தரையிறங்க போகுது. அந்த கனவு நிறைவேறுமா சார்? தற்போது வரை திருப்திகரமாக இருப்பதாக உள்ள இருக்கிற விஞ்ஞானிகள் தரப்புல தெரிவிக்கப்படுது. உங்களோட அனுபவத்துல நீங்க சொல்லுங்க சார். அதாவது கடந்த சந்திரயான் 2019ல் நாம் கடைசி கட்டம் வரை சென்று சில முயற்சிகள் முடியப்படவில்லை. அந்த முயற்சியில் நமக்கு கிடைத்த பாடங்கள், நாம் பெற்ற அனுபவங்கள், அதன் பலனாக சந்திரயான் 3 வந்து நம்ம நல்ல வலுவானதாக்கி, அதற்கு கடந்த முறை நாம் கற்றுக்கொண்ட பாடங்களிலே என்ன சோதனைகளை செய்ய வேண்டும், அந்த என்ன ஒரு தவறுகள் நடந்தது, எந்த இடத்திலே நமக்கு சரியான வழியான ஒரு போதுமான ஒரு இல்லை, இதை எல்லாமே வந்து சரி செய்து இந்த முறை கண்டிப்பாக 100% அந்த சந்திரயான் லேண்டர் சில மணி நேரங்களிலே நிலவின் தென்துருவத்தை அடையும். அதாவது சந்திரனுடைய காலை பகல் பொழுது தொடங்கும் இந்த 6:04 சொல்லக்கூடிய நேரம் நிலவின் தென்பகுதியிலே சூரியன் உதயமாகக்கூடிய நேரம். நிலவுடைய 14 நாட்கள் வந்து பகலாகவும் 14 நாள் இரவாகவும் இருக்கும். இந்த தொடக்கத்தில் நாம் போய் அடைவது மிக சிறப்பான ஒன்று. எல்லாமே திட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமாக இந்த சந்திரயான் 3 வெற்றியின் முடிவுக்கும் இந்த மணி நேரங்களில் அந்த வெற்றியை நாம் காணப்போகிறோம். சார், போகுஸ்லாவஸ்கி மற்றும் மன்சினஸ் அப்படிங்கிற ரெண்டு பள்ளத்தாக்கிற்கு இடையே வந்து லேண்டர் இறங்க போறதாக தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சரியாக அந்த தென் பகுதிகளில் வந்து இந்த பள்ளத்தாக்குகளுக்கு இடையில இறங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எப்ப சார் எடுக்கப்பட்டிருக்கும்? அதாவது இந்த டெரைன் மேப்பிங் கேமரா என்று சொல்வார்கள், நிலவினுடைய மேற்பகுதியை தூரத்திலிருந்து ஆராய்ச்சி செய்யும், அதன் பிறகு இந்த
பெரியலியூன் அப்பாலியூன் என்று சொல்லக்கூடிய 30 கிலோமீட்டர் தூரத்தில் குறைவான தூரத்தில் சந்திரன் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கிருந்து படம் பிடித்து காட்டக்கூடிய இடம் மற்றும் அந்த லேண்டர் இறங்குகின்ற சமயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசம், அதாவது 30 கிலோமீட்டர்ல இருந்து அது கீழே டச் டவுன் பண்ற வரைக்கும் ரெண்டு வெலாசிட்டி இருக்கும், ஹரிசாண்டல் வெலாசிட்டி அண்ட் வெர்டிகல் வெலாசிட்டி. அதாவது எப்படின்னா ஒரு ஏரோபிளைன் இறங்குற மாதிரி ஒரு சரிவான பாதையில நகர்ந்து வந்து இறங்கும் போது, ஏன்னா இது ஆர்பிட்டோட சேர்ந்துதான் அங்க இறங்குறோம். அப்ப இறங்கும் போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் உயரத்துல அது நின்று அந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி வில் பீ கில்ட், அதாவது நேரடியாக செல்லக்கூடிய வேகம் குறைக்கப்பட்டு பெரும் உயரத்திலே அது ஹாவரிங் என்று சொல்வார்கள், அங்கிருந்து அது தன்னுடைய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வினாடி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கக்கூடியவர்கள். இது முன்ன கூட்டியே தெரிந்து வைத்து நம்ம இங்குதான் இறங்க போகிறோம் என்ற போது அந்த இறங்குகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசம் நமக்கு மிக குறைவாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னன்னா அந்த லூனார் டஸ்ட் இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த புகைகள்லாம் வரும்போது அது செட்டிலாகிறதுக்கு நேரங்கள் குறைவாக இருக்கும். எல்லாமே 22 செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய வேலைகளை நம்ம முன்னரே அறிந்து வைத்திருப்பது மிக சிறந்த ஒன்று. இந்த டெரைன் மேப்பிங் கேமரா இது மாதிரி சோதனைகளை நாங்கள் ஸ்ரீஹரிகோட்டாவிலே ஒரு லேண்டர் சந்திரனுடைய பரப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்த்து அதற்கேற்றபடி அதனுடைய த்ரஸ்டர், அதுக்கு வேண்டிய இன்ஜினுடைய விசை, அந்த நிலவின் ஈர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய அளவுக்கு த்ராட்டலிங், அதாவது இது தொடர்ந்து ஒரே த்ரஸ்ட் இல்லாமல் மாறிக்கொண்டே வர வேண்டும். ஏன்னா நிலாவை வந்து அதனுடைய கிராவிட்டியில இழுத்துக்கொண்டே இருக்கும், இதனுடைய எடைக்கு இந்த ப்ரொபலண்ட் ஃப்ரீ ஃபால் என்று சொல்லக்கூடாது, அதாவது அந்த டச் டவுன் பண்ணும் போது முன்னாடியே வெலாசிட்டி ஜீரோ ஆயிடக்கூடாது, அதே நேரத்துல தொடும்போது அது வேற வெலாசிட்டியில இருக்கும், ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத ஒன்று. சரியான நேரத்தில் அந்த இன்ஜின் ஜீரோ வெலாசிட்டி பரப்பை தொடும்போது அடைய வேண்டும், அதுக்காக சமதளமாக இருக்கக்கூடிய பகுதி தான் மிக முக்கியமான ஒன்று. சந்திரயான் குறித்த உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி சார். சந்திரயான் லேண்டர் இன்னும் 8 மணி நேரத்திற்குள் நிலவினுடைய தென் பகுதியில எங்க தரையிறங்கணும்னு முடிவு செய்யப்பட்டிருக்குது. இந்நிலையில சந்திரயானுடைய அதாவது 384,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற லேண்டர் கூட இங்க நம்ம பாத்துக்கிட்டு இருக்க ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடைய காட்சிகளை பாத்துட்டு இருக்கோம். இதுதான் எஸ் பேண்ட் ரேடர், இந்த எஸ் பேண்ட் ரேடர்ல இருந்து தான் சிக்னல் வந்து பெறப்படுகிறது. எஸ் பேண்ட் எக்ஸ் பேண்ட் என இரண்டு வகையான கேமரா ரேடார்கள் மூலம் தான் வந்து தொலை உணர்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இன்னும் திட்டம் நிலவின் வந்து தரையிறங்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்ட ஆயத்த பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. பாலவெற்றி, உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். VAMC-னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி VA, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். VVS-1, VVS Clarity, EF Color Grade, இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான்.